தமிழ்நாட்டில் 4 நகரங்களில் புதிதாக புறவழிச்சாலை அமைக்கப்படும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு தெரிவித்துள்ளார். இந்த அரசு பொறுப்பேற்ற உடனே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்கள் துறைக்கு விட்ட முதல் ஆணையே என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற நகரப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் கணக்கெடுத்துக்கொண்டு புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்று ஒரு ஆணை பிறப்பித்தார்கள். அந்த வழியில் தான் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனே இன்றைக்கு பல்வேறு நகரத்துக்கு புறவழிச்சாலை போடப்பட்டிருக்கிறது. சென்ற ஆண்டு 4 நகரத்துக்கு புறவழிச்சாலை போட்டோம். இந்த ஆண்டு 4 நகரத்துக்கு புறவழிச்சாலை போடுவதற்கு வேண்டிய பணிகள் நடைபெறுகிறது. அதனை தொடர்ந்து அவர் சொல்லுகிற மணப்பாறை என்பது கட்டாயம் போட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது வருங்காலங்களில் அரசினுடைய நிதிக்கு நிலைக்கு ஏற்ப கட்டாயம் செய்யப்படும். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது பேசிய கலசப்பாக்கம் தொகுதி உறுப்பினர் சரவணன் புறவழிச்சாலைகள் குறித்து கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஏவாவேலு அனைத்து மாவட்டங்களிலும் புதிய புறவழிச்சாலை அமைக்கப்பட்டு வருவதாக கூறினார். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலைக்கு போலூர் வழியாக புறவழிச்சாலை அமைப்பது தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கை தயாராகி வருவதாகவும், பணிகள் நிறைவடைந்ததும் நிதி பெற்று இந்த ஆண்டில் புதிய சாலை பணிகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் பதிலளித்தார். தமிழ்நாட்டில் மினி பேருந்துகளுக்கான புதிய வழித்தடம் குறித்த அறிவிப்பு அடுத்த மாதம் வெளியிடப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த மினி பேருந்துகள் மீண்டும் பழையபடி சிறப்பான முறையில் இயங்குவதற்கு ஒரு புதிய வரைவு கொள்கையை வகுத்து அளிக்க சொல்லியிருக்கிறார்கள். அடுத்த மாதம் அது குறித்து உள்துறை செயலாளர் அவர்கள் மக்களுடைய கருத்து கேட்பு கூட்டம் வைத்திருக்கிறார்கள். அது முடிந்த பிறகு அந்த புதிய மினி பேருந்துகளுக்கான வழித்தடங்கள் வழங்கப்படும். தமிழ்நாட்டில் புதிதாக மினி பேருந்துகளுக்கு அனுமதி அளிக்கப்படும் என்று அண்மையில் சட்டப்பேரவையில் அறிவிப்பு வெளியாகியிருந்தது. இந்நிலையில் சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது பேசிய மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் தளபதி மதுரையில் மினி பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளித்த போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் அரசு பேருந்துகள் இல்லாத பகுதிகளுக்கு மினி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாகவும் கடந்த ஆட்சிக் காலத்தில் மினி பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். அடுத்த கட்டமாக ஆய்வு செய்து வழித்தடங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் அதுகுறித்த அறிவிப்பு அடுத்த மாதம் வெளியாகும் என்றும் சிவசங்கர் கூறினார். சென்னை கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனைக்கு மருத்துவ உபகரணங்களை அர்ப்பணித்த மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் யுனானி மருத்துவ பிரிவையும் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய மா சுப்பிரமணியன், கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் கடந்த ஓராண்டில் மட்டும் 3 லட்சம் பேர் புறநோயாளிகளாக சிகிச்சை பெற்றதாக கூறினார். சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கையின் போது அறிவிக்கப்பட்ட 110 புதிய அறிவிப்புகளில் முதல் நாளில் 3 அறிவிப்புகள் செயல்பாட்டுக்கு வந்திருப்பதாக தெரிவித்தார். இந்த யுனானி மருத்துவம் தமிழ்நாட்டில் செயல்படுத்திட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வந்தபோது வாணியம்பாடியில் நாங்கள் ஒரு யுனானி கொரோனா கேர் சென்டர் ஒன்றை திறந்தோம். பிரத்யேகமாக திறந்து வைக்கப்பட்ட அந்த யுனானி கொரோனா கேர் சென்டரில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய தாய்மார்கள் அன்றைக்கு மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பின்றி பயன்பெற்றார்கள். அந்த வகையில் யுனானி மருத்துவ சேவையை கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் தொடங்கி வைப்பதை பெருமையாக இடுகிறோம். யுனானி மருத்துவ சேவை தொடங்கிய முதல் நாளிலேயே ஏராளமானோர் சிகிச்சை பெற்றனா்.